வானவராய போர்வீச நடத்தும் தொடர் மாதாங்க சொற்பொழிவின் 79வது கூட்டத்தொடருக்கு வழிவகுத்தோம். வானவராய போர்வீசன் சார்பாக வருக வந்தே அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு தமிழக குடைவரை கோயில்கள் என்ற தலைப்பில் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தமிழக அரசின் அருங்காட்சியகத்தின் முன்னாள் காப்பாளர் அன்பு நண்பர் திரு மா காரியார் பேச இருக்கிறார்கள். இந்த தலைப்பு தமிழக கலை வரலாற்றிலே ஒரு முக்கியமான தலைப்பாக கருதப்படுகிறது. கட்டடக்கலையின் முதற்படியாக குடைவரை கொள்ளக்கூடிய அமைப்பே அடித்தளமாக கட்டடக்கலை வளர்ச்சிக்கு அமைந்துள்ளது. அந்த அடிப்படையில் தமிழர்களின் கட்டடக்கலை வரலாற்றில் முதல் அடியாக இந்த தலைப்பில் மறைக்கூடிய ஜாதிய பேசுவதற்கு நான் கேட்டவுடன் வருகிறேன் என்று சொன்னால் அதற்கு முழுவதற்கு காரணம் என்னுடைய பொருளாதாரம் அளிக்கக்கூடிய பூமுடன் அவர்கள். ஏனென்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த கூட்டத்தொடர் நடத்துவதற்கு எவ்வளவு பெரிய இடர்பாடு இருக்குது என்று. தலைப்பு கிடைப்பது ஒரு பெரிய சிக்கல். தலைப்புக்கு ஏற்றாமல் வந்து தலைப்பு பேசுவதற்கு ஆய்வாளர் பேசுவதற்கான ஆய்வாளர் கிடைப்பது அதை பெரிய சிக்கல். அந்த ஆய்வாளர்களும் அந்த மாதத்தில் பேசுவதற்கு அது அதை சிக்கலாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் தலைப்பை சூழ்ப்பட்டுவிட்டோம், தலைப்பை தேர்ந்தெடுத்துவிட்டு பேசுவதற்கு ஆள்களை கிடும்போது பெரிய சிக்கலாக வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த மாதத்தில் நாங்கள் தமிழக சோர்வோவியங்கள் என்ற தலைப்பில் முதலில் கூட்டத்தொடராக பேசலாம் என்று நினைத்து முதலில் அதற்கான ஆளுகளை தேடியும் பேசுவதற்கு சம்மதமாகிவிட்டு கடைசி நேரத்தில் இந்த மாதம் முடியாது அது அடுத்த மாதம் மாற்றிக்கிட்டீங்க அது அப்படி போயிடுச்சு. அதுக்கடுத்தது சரி இந்த தலைப்பில் பேசலாம் அப்படின்னு சொல்லி தேடுனா வருகிறேன் என்று சொல்லிவிட்டு இப்போ தெரியும் இப்பொழுது தேர்தல் நேரம் பேசுவதற்கு சம்மதம் தெரிந்தவருக்கு இந்த வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாளும் தேர்தல் கூட்டி போட்டாங்க சார், அதனால் நான் வர முடியாது அப்படின்ட்டு நல்லவேளை இன்விடேஷன் அடிக்கிற போனதுக்கு முதல் நாள் சொன்னார். ஏன்னா அதோட அது ரொம்ப சிக்கலாகிடும். கடைசி நேரத்தில் இந்த பேசுவது இந்த தலைப்பில் பேசுவதற்கு ஒரு நன்றாக ஆய்வுள்ளவர்கள் யார் வேண்டும் என்று திரும்ப என்ன கேட்டது. சரி நான் காந்தி சார் கேட்டு பார்க்குறேன் அவர் என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் நான் அவங்க சொல்கிறேன் அப்புறம் பேசுறதில்லை. அவர் கேட்டு சொன்னான் உடனே நல்லவேளை நானே பேசணும்னு நினச்சா அவரே லைனுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் அவர் பேசி முடிச்சுருக்கிறாரு சார் அவர் வர்றதுன்னு சொல்லிட்டாரு நீங்கள் பேசிட்டு அப்படின்னா. ஏனென்றால் எனக்கும் காந்தி சாருக்கும் அவ்வளோ தொடர்புலாம் தெரியாது. இப்போ தான் முதல் முதல் அவருக்கு பார்க்குறேன். அவரை பற்றியே முகநூலில் வலைதளங்களில் நிறைய செய்தி பார்த்துருக்கேன், பத்திரிகை நிறைய பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் நேரடியாக எனக்கு பழக்கம் கிடையாது. அந்த அடிப்படையில் என்னுடைய முன்னாள் வழிகளின்படி இந்த தலைப்பில் அவர் பேச வலியுறுத்தி கும்பிடன் சார் அவர்களுக்கும் அவர்களை நடித்து கொள்கிறேன். அவர் அருங்காட்சியக துறையில் பணியிலேற்று கடையே இறுதியாக காப்பாட்சி செயலாளர் இருந்து நிறைவு பெற்றவர். பல கல்வெட்டுகளை கண்டுபிடித்திருக்கிறார். நேற்று கூட எல்லா பத்திரிகை தமிழகத்தில் எல்லா பத்திரிகை பதிப்பிடிக்கும் வெளியே வந்திருக்கு. நேற்று வந்திருக்கிறது சோழர் கால 10ஆம் நூற்றாண்டு சோழர் கால கல்வெட்டுகளை கண்டுபிடித்திருக்கார். எல்லா பத்திரிகையும் வந்தது அது என்னன்னு தெரியல. பணி ஓய்வுக்கு பின்னாடி தான் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. பணியில் இருக்கும்போது வேலை செய்கிறது என்னன்னு தெரியல. நிறைய பார்த்தீங்கன்னா மூணு ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய புதுசாக கண்டுபிடிக்கிறவங்க நம்ம நான் நண்ப சுந்தரத்தை எடுத்துக்கோங்க. இது மாதிரி நிறைய நீங்கள் பணி நிறைய பெற்ற பின்னாடி தான் நிறைய பேர் நிறைய பெண்கள் ஒருக்கி நிறைய கண்டுபிடிச்சு பத்திரிகையில் வந்து நிறைய பேர் பார்க்கணும். அந்த அடிப்படையில் சார் வந்து காந்தி சார் வந்து இப்போ அதிகமாக உழைச்சிருக்கிறார். அதே மாதிரி அது என்னன்னு தெரியல அரசியல் சில இடர்பாடுகள் நாங்கள் பெரிய சிறப்பியாக இருக்கும் காரணம் நினைக்கிறேன். அப்புறம் அதுபோக தொன்மையில் ஆயுள்காலம்னு சொல்லி ஒரு பெரிய அமைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மத்தப்பட்ட ஒரு அழகான கருத்தரங்கு நடத்தி ஒரு நூல்கள் ஒவ்வொரு ரீஜனல் ரைஸ்
ரீஜனல்ஸா ஒரு நூல் கட்டுரைகளை தொகுத்து அந்த ரீஜனல்ஸையை பத்தி ஒரு நூல்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப அருமையான பணி அந்த பகுதியை குறிப்பாக வட தமிழகத்தில் வடபகுதியில் நிறைய செஞ்சிருக்கிறாங்க. அதில் அவர் செயலாளர் இருக்கிறார். அதுபோக மற்ற பல அமைப்புகளில் அவர் பணிபுரிந்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஜவஹர்லால் நேரு அறக்கட்டளையின் சார்பாக லண்டனில் போயிருந்து கட்டிடக்கலை சம்பந்தமாக ஒரு பயிற்சியை பெற்றுக் கொண்டு வந்திருக்கிறார். இவர் தமிழக இந்தியாவிலிருந்து அப்போ செலக்ட் ஆகி போனவர்கள் தான். அந்த அடிப்படையில் அவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஆய்வாளர் இந்த கூட்டத்தொடரில் வந்து கலந்து கொண்டு நம்மளுடைய கருத்துரையை வழங்கியிருப்பதற்கு அவரை மீண்டும் ஒரு முறை வருக வருகின்ற வரவேற்று அன்புடன் நன்றி வணக்கம். வானவராயர் அறக்கட்டளையின் பொறுப்பாளர் முனைவர் மதிப்பிற்குரிய ஜெயதீஷன் அவர்களே, இங்கு குடிபோயிருக்கும் அறிஞர் பெருமக்களே, முக்கியமாக வேலூர் குடும்பம் என்றாலும் கோவையில்தான் மிகுதியான நாட்களை கழித்துக் கொண்டிருக்கும் தொல்லியல் அறிஞர் கல்வெட்டாய்வாளர் நண்பர் பூங்கொன்றன் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெகதீசன் அவர்கள் தெரிவித்தார்கள், ஓய்வு பெற்ற பிறகுதான் அதிக கண்டுபிடிப்புகளாக செய்கிறார்கள் என்று. அப்பொழுது அரசுடைய அனுமதி பெற வேண்டியிருக்கிறது வெளியில் செல்வதற்கு. அப்படி இல்லை என்றாலும் வேறு ஒரு நண்பர் இருக்கிறார் மாலாஜாவில், அவரும் நானும் சேர்ந்து சனிஞாயிறு செய்வோம். இப்போ அதிகமா ஓய்வு இருக்கு, அதனால அடிக்கடி போவதற்கு வாய்ப்பு இருக்கு. பிறகு ரெண்டு மூன்று சங்கத்துல பணி நிறைவு பெற்ற பிறகுதான் வாழ்நாள் உறுப்பினரான அதில் முக்கியமாக அருங்காட்சியக சங்கம் அகில இந்தியாவில், அதில் நானும் என்னுடைய துணைவாரும் வாழ்நாள் உறுப்பினர். ஏனென்றால் இந்திய அளவில் அங்கங்கே நடத்துகிறாங்க, அங்கங்கே போயிட்டு அருங்காட்சியகத்தெல்லாம் பார்க்கலாம், மற்ற கட்டடங்களை எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு அதில் முக்கியமாக உறுப்பினராக இருக்கிறோம். நான் இப்பொழுதுலாம் நண்பர் பூங்கொன்றன் அடிக்கடி தொடர்பு கொள்வேன் தொலைபேசியில். அவர் பாலாத்துக்கு அந்தாங்க கரையில் இருக்கிறேன், நான் தெற்கு கரையில் இருக்கிறேன். வேற ஒரு தொடர்பு என்னன்னா, என்னுடைய மாமனார் ஊர் பக்கத்து ஊர் அவர், எனக்கு திருமணம் ஆன பிறகுதான் அந்த ஊருக்கும் போனேன். குந்தவை ஜீனாலயம் முக்கியமான கோயில், அதுக்கு பிறகுதான் போயிட்டு அந்த கோயிலில் பார்த்தேன். நிறைய ரெண்டு பேரும் முன்னால கோளூர் தாலுகாவை சேர்ந்தோம், இப்போ எங்கள் ஊர் வந்து சேல்பட்டு வட்டத்தில் போயிடுச்சு. இது மாதிரி அவருக்கு எல்லாருக்கும் தொடர்பு இருக்கு. ஒரு நாள் கேட்கும்போது சும்மா பேசும்போது, உங்களுக்கு 100 வயசு இருந்தாரு என்னங்கன்னா, இல்லை இது மாதிரி கோயம்புத்தூரில் உங்களை பேசுறதுக்கு கூப்பிட்றாங்க என்ன சொல்கிறேன் சரி அப்படின்னு ஒப்புப்பட்டேன். சரி இப்போ அதிக வேலை இல்லை, இருந்தாலும் போயிட்டு நம்ம ஊர் பேசிட்டு வரணும் அப்படின்னு அப்போ இருந்து தூசு தொடச்சி புத்தகம்லாம் பார்த்துன்னு இருந்தாங்க. உண்மையிலே அது கொஞ்சம் ஒரு பயிற்சி செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கட்டிருந்த உங்களிடம் பேசுறதுன்னா கொஞ்சமாவது குறிப்பு இருந்தால் தான் முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம், அதனால் பல நூல்லாம் பார்த்தேன். கட்டடக்கலை ஒரு முக்கியமான ஒரு பாடம். வானாதிராயர் வானவராயர் அறக்கட்டளை வந்து இது மாதிரி மாதந்தோறும் கட்டடக்கலை, பழைய சின்னங்கள், பண்பாடு, வரலாறு ஆகிய தலைப்புகளில் இங்கே சொற்பொழிவு நடத்தி நம்முடைய பண்பாட்டை நிலையை
எல்லாரும் மாதிரியும் இருக்க செய்யறதுக்கு அவங்க செய்யறதுக்கு அவங்களோட மிகவும் முதற்கண் நான் பாராட்ட வேண்டும். ஏனெனில் வரலாறு தெரிஞ்சாதான் நம்முடைய பெருமை தெரியும். பழந்தமிழ் பேசி என்ன அப்படின்னு பாரதியார் ஒரு இடத்துல சொல்றாரு. இருந்தாலும் நம் முகவரியே நமக்கு வரலாறு. ஆகவே வரலாறு எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். இந்து பேப்பர்ல பெங்களூர்ல அட்வான்ஸ் ஸ்டடி ஐஎஸ் ஒரு சென்டர் இருக்கு. அது வந்து ஒருத்தர் பாலகிருஷ்ணன் உதய பாலகிருஷ்ணன் ஒரு சின்ன கட்டுரை இருந்தார். ஆட்சியாளர்கள் வரலாறு தெரியாதவர்கள் இருந்தால் பிளாட்பார்ல கடை வச்சுன்னு நடத்துறாங்க பாரு. அது மாதிரி நிலை அப்படின்னு எழுதிட்டார். இப்ப 2 மாசம் முன்ன நம்முடைய வரலாறு நம்ம தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்பாட்டை வரலாறு நம்முடைய பெருமையை அப்படியே கொண்டு செல்லணும். கீழே இறக்காத எப்படி குளம் குடி வகை செய்து திருக்குறள் சொல்ற அது மாதிரி நம்முடைய மேன்மையை வளர்த்தினோம். அது மாதிரி மாணவராயர் அறக்கட்டளை இந்த மாணவர்கள் நல்ல ஒரு சிறப்பான செயலை இங்கே செய்து கொண்டிருக்கிறது. இந்த தொடர் கூட்டத்திற்கு அனைவரும் பெருந்திரளாக அறிந்த பெருமக்கள் வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. சங்க காலத்தில் கட்டடக்கலை பற்றி புறநானூறு அகநானூறு சிலப்பதிகாரம் மணிமேகலை எல்லாம் தெரிவிக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் அழிந்து போகக்கூடிய சிங்கல் மண் துளை மரம் இரும்பு போன்ற பொருட்களால் கட்டப்பட்டதால் அவை நெடிய நாட்கள் இருப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போனதை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் கல்லில் செதுக்க வேண்டும், கல்லில் குடைந்து தெய்வத்திற்கு ஒரு கட்டடத்தை நிர்மாணிக்க வேண்டும் என்று நினைத்து மண்டபப்பட்டில் முதல் முதலாக அவர் அந்த குடவரை கோயிலை மும்மூர்த்திகளுக்கும் ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் பல குடவரைகளை திருச்சிராப்பள்ளியிலிருந்து மண்டபத்தில் வடபகுதி வரை பல குடவரைகளை உடைந்திருக்கிறார். கே ஆர் சீனிவாசன் அவர்கள் சொல்கிறார், கிருஷ்ணா நதியினுடைய கரையிலும் பல்லவருடைய பாணி இருக்கிறது. குண்டவள்ளி பிறகு கனமதுர்கா கோயில் இருக்குது விஜயவாடைய தெற்கு பக்கத்தில், கிருஷ்ணாவுடைய தெற்கு கரையில் அங்கே ஒரு குடவரை கோயில். சென்ற ஆண்டு பொறியியல் மணியும் நானும் அதை போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். அந்த குடவரையில் ரெண்டு அடுக்கு குடவரை பல்லவருடைய பாணி இருக்கணும், அதே போ ஆந்திராவில் போயிடுச்சு அப்படின்னு அவருடைய பல்லவாசன் ஒரு நூல எழுதியிருக்கிறார். பிறகு அவருடைய வழி வந்தவர்கள் பல குடவரை கோயில்களை குடைந்திருக்கிறார்கள், நிர்மாணித்திருக்கிறார்கள், பாண்டிய நாட்டில் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதிகமான் வழி வந்தவர் நாமக்கல்லில் 2 குடவரைகளை குடைந்திருக்கிறார்கள். முத்தரையர்கள் இருக்குவெளியில் போன்ற குறுநில மன்னர்களெல்லாம் ஆங்காங்கே தங்களுடைய ஆட்சியை இருப்பிடத்திலே குடவரைகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஏறக்குறைய ஒரு 90 குடவரைகள் சின்னதும் பெரியதுமாக 60 குடவரை அளவிற்கு இந்திய தொல்பொருள் துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு பராமரித்து வருகின்றது. தமிழ்நாடு தொல்பொருள் துறையும் ஒரு சில குடவரைகளை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு அதை பராமரித்து வருகிறது. இந்த வகையில் குடவரை கோயில்கள் நமக்கு மிகவும் முக்கியமான கட்டடக்கலை. ஏனெனில் கட்டடக்கலையில்தான் கட்டடம் பற்றி பேசுகிறோம், சிற்பம் பற்றி பேசுகிறோம், கல்வெட்டு பற்றி பேசுகிறோம், ஓவியம் பற்றி தெரிஞ்சுக்கிறோம்.
இது மாதிரி பல வகையான பாடங்கள் எல்லாம் அந்த கட்டட கலைஞர்களே அடங்கியிருக்கு. அதனாலதான் நானு 93 டெல்லியில இருக்கு நேரு ட்ரஸ்ட், நேரு ட்ரஸ்ட் ஃபார் இந்தியன் கலெக்ஷன் இன் த விக்டோரியா ஆல்பர்ட் மியூசியம், அது ஒரு 12,000 கொடுத்தாங்க. அப்போ அது ஸ்டடி பண்றதுக்கு நானே தென்னாக்காடு மாவட்ட சோழர்கால சிவன் கோயில்களை பத்தி ஒரு ஆய்வு செய்தேன். சுமார் 80-82 கோயில்கள் அப்போ விரைவா சென்று பார்த்தேன். அது எனக்கு இப்போ அதை நினைச்சு பார்த்தா உண்மையிலேயே வேப்பாக இருக்கு. இப்போ ஒரு ஊருக்கு போனதுனால யோசனை பண்ண வேண்டியதா இருக்கு, எப்படி போறது வர்றது அப்படின்னு. அது மாதிரி ஏன் இருக்குன்னா, நம்ம சொன்ன மாதிரி அந்த கோயில்ல பல கலைகள் அடங்கியிருக்குது. கல்வெட்டு எடுத்துக்கொண்டாதான் இப்போ வரலாறு தான் நமக்கு தெரியுது. வரலாறு மாற்றியதற்குரிய தன்மை கல்வெட்டு நமக்கு அளிக்கிறது. ஆகவே கல்வெட்டு முக்கியமாக கோயில்களில் இருக்கின்றன. ஒரு சில கல்வெட்டுகள் தான் பலகைகளும் பாறைகளிலும் மற்ற இடங்களிலும் இருக்கின்றன. பெரும்பான்மையான கல்வெட்டுகள் கோயில்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த கட்டடக்கலை வரலாற்றில், கலை வரலாற்றில் முக்கியமான இடத்தை பெறுகிறது என்று கூறிக்கொண்டு என்னுடைய பட பிள்ளைகளை காண்பித்துக்கொண்டு அப்படியே பேசலாம் என்று நினைக்கிறேன். ஏன்னா இந்த சொற்பொழு நேரமே உரிய காலம், உரிய நேரம், அதற்குள்ள நான் ஒரு 45 படங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் 1 நிமிஷம் என்று எடுத்துக்கொண்டாலும் 1 மணி நேரத்துக்கு போய்விடும். ஆகவே அப்படியே ஒவ்வொன்றா அங்கே வரலாம் இருக்கிறேன். இந்திய குடவரை கோயில் வரலாற்றில் பீகாரில் தான் தோங்குகிறது என்று தொல்லியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். இது அஜீவிகாரே சமணர்கள், அவங்களுக்காக குடவரை அங்க மௌரிய அரசன் அசோகருடைய பேரன் தசரதன் குடைந்தான். 3 குகைகள், 1 இது பராபராயஸ், அந்த குடைவரை கோயில முதல்ல நானு இங்கே காமிக்கணும் அப்படின்னு நினைச்சு முதல்ல காமிக்கிறேன். இதை பாருங்க, அப்படியே பழைய காலத்து மரத்தால சோத்துல கட்டின கட்டடக்கலையே அப்படியே ராப்டர்லாம் காமிக்க, கழிங்க சட்டம், அந்த முகப்புல இருக்கிற சிற்பம், வாசற்படி இதெல்லாம் அப்படியே மரத்துல செஞ்சுட்டு கல்லுல அப்படியே உருவாக்கி இருக்கலாம். அடுத்தது இதான் மண்டகப்பட்டு குடவரை தமிழ்நாட்டில் முதல் முதல்ல ஏற்பட்டது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா சமீப காலத்தில் பிள்ளையார்பட்டி, பிள்ளையார் தான் கிபி 5வது நூற்றாண்டிலேயே ஏற்பட்டது என்று கூறுகிறார்கள். அங்கு ஒரு கல்வெட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டினுடைய அமைதியை கொண்டு 5வது நூற்றாண்டு என்று கணக்கிட்டு அதுதான் இந்த குடவரையோட பிள்ளையார்பட்டு சிற்பம் தான் முந்தையது என்று தெரிவிக்கிறார்கள். இது கிபி 6வது நூற்றாண்டு. இந்த குடவரையில் 3 பிரம்மா சிவன் விஷ்ணு மூவனுக்கும் உள்ள கருவறை இல்லைன்னா சிற்பம் இல்லை. முன்ன அர்த்த மண்டபம் இருக்கிறது, அது பின்னால கருவறைகள்லாம் இருக்கு. 2 பக்கத்திலையும் துவாரபாலர் நிற்கிறாங்க. பிறகு குடவரை கோயில்லாம் நீர்நிலைக்கு பக்கத்திலே தான் செதுக்கிறாங்க. இது ஏரியுடைய பக்கத்திலே ஏரி ஒட்டி ஏறிது. அதிகமாக தண்ணி பிடிச்சவங்கள இந்த கோயில் வந்து பிடிக்கும் போது. அது மாதிரி திருச்சிராப்பள்ளி குடவரை கோயில், மாமன்பூர், மகேந்திரவாடி, உதாரண பெரும்பான்மையாக மாமல்லபுரம் கடற்கரையில் இருக்கு. திருப்போகங்களோட மலையில பெரிய பாறை, அதுல கோயில் இருக்கு. அந்த பாறை நடுவும் குளம் இருக்கு. இது மாதிரி பல உதாரணங்கள் நம்ம நீர்நிலை பக்கத்துல கட்டியிருக்க. நீர் வந்து முக்கியமான வழிபாட்டு இருக்கு, அதனால நீர்நிலை அருகில் அவர்கள் குடைந்திருக்கிறார்கள். அடுத்ததாக இதான் இந்த மும்மூர்த்திகளுக்கும் சுண்ணாம்பு மரம் இரும்பு
செங்கல் இல்லாமல் நான் இங்கே நிர்மாணிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் மகேந்திர வர்மன். அது ஏத அனிஷ்டகம் அத்ருவ மாலோகம் அசுதம் விசித்திர சித்தேர, இரண்டாவது வரையில் கடைசியில் விசித்திர சித்தேர. பிரம்மா ஈஸ்வர விஷ்ணு லலிதா ரக்ஷிதாய நம் அப்படின்னு அந்த நாலு வரியில அவரு சமஸ்கிருதத்துல முயற்சியிருக்காரு. இதை வந்து டி ஏ கோபிநாத ராவ் அவரு எபிராபா இந்தியாவில் ஒரு கட்டுரையாக எழுதி இந்த படத்தை போட்டிருக்காரு. அடுத்தது இது திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி வட்டம் சீமங்கலம் ஊரில் இருக்கிற பிள்ளைவரை கோயில். இங்கே முன்ன அரண மண்டபம் கருவறை, கருவறையில் லிங்கம். இங்கே நாலு தூண், ரெண்டு முழு தூண், இந்த பக்கத்துலேயும் இந்த பக்கத்துலேயும் அரை தூண்கள் இருக்கின்றன. இந்த தூண்லாம் வந்து தாமரை இருக்கு. பிறகு இந்த இடத்துலாம் சிற்பம் செய்திருக்கிறாங்க. முதல் முதல் நடராஜர் சிற்பம் இந்த குடவரை கோயில தான் இருக்கும். அடுத்தது இது பாரு நடராஜர் சிற்பம். இதுல இந்த பக்கத்துல நெருப்பு, இந்த பக்கத்துல மானு. ஆனா இங்க முழுக்க இருக்கணும், இங்க நெருப்பு இருக்கணும், இங்க மாடி காமிச்சிருக்கிறாங்க சிற்பத்தை. கீழே இசைவாளர்கள் இசை இசைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இது ரிஷபாகர் சிவனும் பார்வதியும் நிற்கிறாங்க. இடையில வந்து நந்தி நிற்குது. அது ஜடா மகனும் இது கரண்ட மகனும் அவங்க நிற்கிற நதியிலாம் அழகா சிற்பம் வச்சிருக்கிறாங்க. கை காலம் பார்த்தீங்கன்னா பல்லவ காலத்துடைய நுட்பம் நமக்கு நல்லா தெரியுது. அடுத்தது இங்க வந்து இந்த இடத்துல ஸ்ரீ லட்சுமியுடைய சின்ன உருவம் ஸ்ரீவாசவான்னு சொல்லுவாங்க. ஆனா லட்சுமி ஐ அதெல்லாம் உட்காந்து தாமரை உட்காந்து மற்றபடியா இந்த தூண்கள் ஒவ்வொரு தூணிலையும் கைய கத்தி கேடைய வச்சுன்னு ரெண்டு வீரர்கள் அப்படி போங்கிற மாதிரி செதுக்கிருக்கிறாங்க. அதெல்லாம் நான் இங்கே கொண்டு வரல, ஏன்னா நீண்டுமே போவேன். அடுத்தது இது அதே சீமங்கலத்துல சமணர்கள் படைத்து வச்சிருப்போம். மகாவீரர் பாசுநாதர் இங்க வந்து பாகுபலி தவறுகிறார். பக்கத்தில் அவனுடைய சகோதரியாளா இருக்கிறாங்க. யானை மாலா வரத்து இதெல்லாம் அழகா சிற்பமா செதுக்கி இருக்கிறாங்க. அடுத்து இது வேலூர் பக்கத்தில் ஆற்காடு மிக அருகில் இருக்குது. விழாப்பாக்கம் திருப்பான்மலை தமிழ்நாட்டிலே இருக்கிற குடைவரை கோயிலே இது நீளமானது, மிகவும் நீளமான குடைவரை சமண. இங்கே வந்து ஒரு தீர்த்தகிரர் அமர்ந்திருக்கிற புடைப்பு சிற்பம் சின்னதாக செதுக்கியிருக்கிறாங்க. இதனுடைய பக்கத்தில் தான் முதலாம் ராஜராஜனுடைய சிற்பம் யக்ஷி அதெல்லாம் அங்கே புடைப்பாக செதுக்கியிருக்கிறாங்க. அடுத்து இது ஆவூர் திருவண்ணாமலையிலேருந்து விழுப்புரம் போகிற வழி காட்டோரத்துக்கு முன்னே ஆவூர்னு ஒரு ஊர். அங்கே பெருமாள் நிற்கிறாரு, இந்த பக்கம் கருடை, இந்த பக்கம் மார்கண்டே மணங்கிறாங்க. இது பெரிய சும்மா ஒரு பத்தடி உரம்தான் இருக்கும் பாறை, அது அழகாக செதுக்கிருக்கிறாங்க. நம்ம உள்ளே போகிறனாலும் குனிஞ்சு தான் போகணும், அப்படி நேரம் போக முடியாது. அந்த அளவுக்கு சிறிய பாறையில் அழகாக செல்வம் இங்கே செதுக்கி காமிச்சிருக்கிறாங்க.
இங்கே கட்டட கலைகளாக நமக்கு இல்லை. இருந்தாலும் உருவ அமைப்பு, ஆடை அலங்காரம், அலங்காரம், அணிகலன்கள் இதெல்லாம் நமக்கு சிறப்பான முறையில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இது கே.ஆர். சீனிவாசன் அவருடைய புத்தகத்தில் ஒவ்வொரு கோயிலுடைய புலவர்களுடைய கிராஸ் செக்ஷனு, தூண்கள் அமைப்பு, கருவறை இதெல்லாம் வரைபடமாக வரைஞ்சி பதிப்பிச்சிருக்கிறார். இது உண்மையிலே அவருடைய முயற்சி போற்றத்தக்கது. முதல்ல வந்து குப்ரேல் ஆரம்பிக்கிறார், பிறகு பெர்சி புரோன் கட்டடக்கலை இந்திய அளவில் அதை ஆரம்பித்து செஞ்சிருக்கிறார். பிறகு தமிழ்நாட்டில் கே.ஆர். சீனிவாசன், கே.ஆர். சீனிவாசனுக்கு அடுத்தது கே.வி. சவுந்தரராஜன் அவர் செஞ்சிருக்கிறார். அதுக்கு பிறகு இப்போ நளினியும் கலைக்கணும்னு அவங்க குடவர் கோயில் ஒன்று கூட உள்ள ஒவ்வொரு அம்பலமும் அவங்க அளவு எடுத்து அவங்களுடைய குடவரை கோயிலெலாம் எழுதியிருக்காங்க. உண்மையிலே அது பாராட்ட வேண்டிய நிலை. ஏன்னா எவ்வளோ ஆழம் இருக்குது அந்த சிறுனுடைய ஆழம் இங்கே நிற்குதுன்னா அது பத்தம்பளம் ஆழத்தில் இருக்குது. அப்படின்னா அளவு எடுத்து உயரம், அகலம், அந்த தூண்களுடைய அமைப்பு எல்லாமே சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. எனக்கும் அவர் நல்லா பழக்கம் தான். கொண்டூரில் வந்து நான் திருச்சியில் பணியாற்றினேன். அவர் எங்கன்னா கோயிலுக்கு போனால் கூட நானும் போவேன். ஏன்னா நான் அவ்வளோ ஆர்வம் அருங்காட்சியகத்தில் இருந்தாலும் எனக்கு முன்னே பணியாற்றின சிவராமூர்த்தி, பி.ஆர். சீனிவாசன்லாம் அவங்க நிறைய கலை வரலாறு எழுதிக்கிறாங்க. நம்ம என்ன செய்யணும், கற்றுக்கணும், கற்றுக்கணும், ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அப்படி நான் அவரோட போவேன். ஒரு ஆண்டு தான் அவரோட இருந்தேன். பிறகு நான் கடலூர் வந்தேன். கடலூர்லேருந்து திருச்சி, வேலூர் வந்து வேலூருக்கு ஓய்வு வச்சுட்டேன். இது மகேந்திரவாடி. மகேந்திரவர்மன் பானாவரம் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அரக்கோணத்துக்கும் காட்பாடிக்கு இடையில். அந்த பானாவரத்துலேருந்து தென்கிழக்க மகேந்திரவாடி ஏரி பெரிய ஏரி, காவேரி பக்கம் ஏரி வந்து வடகாடு மாவட்டத்தில் பெரிய ஏரி. அந்த ஏரியோட இந்த ஏரி அந்த அளவுக்கு இருக்கும். நான் ரெண்டு முறை போயிருக்கிறேன். ரொம்ப ஆழமாகவும் கரை பெருசாகவும் இருக்கும். பாலாத்துலேருந்து அப்படியே கால்வாய் வச்சிருக்கிறேன். காவேரி பக்கம் ஏரிக்கும், மகேந்திரவாடி ஏரிக்கும். அந்த ஏரிக்கு கிழக்க இன்னொரு சொன்ன பாருங்க, ஆவூர் குடைவரை அதோடய கொஞ்சம் பெரிய பாறை. அந்த பெரிய பாறையில் விஷ்ணு கிரகம் அப்படின்ற இந்த குடைவரையே குடைஞ்சிருக்கேன். உள்ள வந்து விஷ்ணுடைய சிலையில் ஆனால் ஒரு கூழில் மட்டும் அந்த கல்வெட்டு இருக்குது. அடுத்தது இது மாமண்டூர். மாமண்டூரில் வந்து மூன்று குடைவரை கோயில் தான் பெருசு, ஆனால் அன்ஃபினிஷன் இந்த குடைவரை. இது யார கூட விழாப்பாக்கம் குடைவரை மாதிரி கொஞ்சம் நீளமானதாக இருக்குது. அந்த மண்டபம், கருவறை, ஐந்து கருவறைகள் இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்தது இது அது பக்கத்திலே மகேந்திரவாடி பக்கத்திலே மாமண்டூர் பக்கத்தில் குரங்கணிகள் முட்டம் இதெல்லாம் வந்து ஏரிக்கரைகள் தான் இருக்கு. இந்த குடைவரை கோயில் முன்ன முதல்ல சொன்ன மாதிரி நீர்நிலைகளை ஒட்டியே குடைவரை குழிகளை அமைத்திருக்கிறார்கள் அப்படின்னு. அதே மாதிரி இன்னும் தூசு மாமண்டூர் ஏரி பெரிய ஏரி சொல்லுவோம். அது இந்த ஏரிக்கும் மாலாத்திலிருந்து வாழைப்பேட்டை பக்கத்துலேருந்து காவா போகுது. அது கல்வெட்டு இருக்கே, நான் காலத்து கல்வெட்டு அதை சொல்லு. அடுத்து இது பல்லவர்கள் செதுக்கிய பல வகையான சிற்ப தூண்களுடைய அமைப்புகள் இங்கே அப்படியே வரைஞ்சி காமிச்சிருக்கிறார். ஒவ்வொரு ஊர்லேயும் எப்படி இருக்குது, சதுரமும் சதுரத்தில் கட்டு, எண்பட்டை, பதினாறு பட்டை, பிறகு போதிகை, சாதாரண போதிகை, இங்கே பார்த்தீங்கன்னா தரங்க போதிகை, தரங்க போதிகையிலேயே நடு ஒரு பட்டை பட்டை போட்டு கட்டிட்டு வந்தாங்க. அது மாதிரி தான் இருக்குது. இது பாருங்க பஞ்சபாண்டவ அப்படின்னு இருக்குது. இது எட்டு பட்டை இருக்குது. இங்கே போதிகையில் நாலு பிரிவு மேலே உத்தரத்தை தாங்குற மாதிரி இங்கே சிங்கம் உட்காந்து இருக்குது. இது மாதிரி தளத்தில் மகேந்திரவர்மன் காலத்தில் இப்படி இருக்குது. கீழே நாலு, நடு எட்டு எட்டு பட்டை,
அந்த நாலு பட்டியல எட்டு நாலு பட்டியல சிற்பம் பொதுவாக தாமரை பதக்கம் தான் அங்கே செஞ்சுக்கிறது. இங்கே தாமரை பதக்கம் தான் காமிச்சிருக்கிறாரு. கீழே அப்படியே விஷ்ணு தோற்றத்தெல்லாம் காமிச்சிருக்காங்க. இது சாபம் கொடுப்போம் இதெல்லாம் இது பதினாறு பட்டை இருக்குது. இது உருளியான பதினாறு பட்டியை உருளியாக காமிச்சிருக்காங்க. ஒரு சிறப்பான ஒவ்வொருத்தரும் வேறுபட்டு செதுக்கிருக்கணும் செதுக்கணும் ஒரு குடை வர மாதிரி வேறு ஒரு குடை வர இடக்கூடாது அப்படின்னு செய்கிறாங்க. இப்போ மாணவர் அறக்கட்டளை வந்து வேற யாரும் செய்யாத அவர் இந்த அறக்கட்டளை சொற்கள் மாதம் மாதம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வட்டாரத்தில் சென்னையில் வந்து அதாவது பெரிய இடம் அவங்க எதுவும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த வட்டாரத்தில் இவர் செஞ்சு நம்முடைய பண்பாட்டை வரலாற்றை அப்படியே காக்க வளர்க்கணும் அப்படின்னு ஒரு சிறப்பான நிலையில செய்கிற மாதிரி இவங்க இந்த மாதிரி சிற்பம் எல்லாம் செதுக்கியிருக்கிறாங்க. அடுத்தது இது அதிஷ்டானம் தாங்குதளம் ஒரு கட்டடம் கோபுரத்தினுடைய தாங்குதளம். இது எப்படி ஒவ்வொன்றும் இருக்கு. இது ஜகதி முப்பட்டை கும்பிடும் இது பட்டிகாயா அப்படி கண்டம் அப்படின்னு பல பிரிவுகள் இந்த கட்ட அதிஷ்டானத்தில் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொன்றதும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. பிறகு இதில் பார்த்தோம்னா தர்மராஜா ரதம் அதெல்லாம் சிங்கம் தாவர மாதிரி சிங்கம் முனை இருக்கும். பிறகு போர் வீரர் சிங்கத்து மேலே போகிற மாதிரி அது மாதிரிலாம் செதுக்கி நமக்கு காண்பித்திருக்க நாமெல்லாம் வேப்படுகிறோம். உண்மையிலேயே உயிரோட்டமாக இருக்குது. ரொம்ப சாதாரண சிங்கம் மாதிரி குழந்தை மாதிரிலாம் வர அவங்க செதுக்கலை. உயிரை அதில் அந்த கல்லில் உயிரை கொடுத்துருக்குறாங்க. உயிரை கொடுத்துருக்கலாம் நம்ம நமக்கு வியப்பாக வியப்பை ஏற்படுத்துகிறது. அடுத்தது இது கிருஷ்ணன் ரதம். முன்ன சொன்ன பாருங்க இது எட்டு பட்டை மேலே கீழே சிங்கம் உட்காந்துருது கொம்பு இருக்குது சிங்கத்துக்கெல்லாம். பிறகு மேலே பாருங்க இந்த கோதிகை நாலு இந்த இந்த பக்கம் ஒன்று ஆறு கொம்பு கம்பங்கள் அப்படியே அந்த உத்தரத்தை தாங்குற மாதிரி செஞ்சுக்கிறாங்க. இதுதான் கோதிகை நரம்ப கோதிகை. உள்பக்கத்தில் இருக்கிற கூட அது காமிக்கிறது. இந்த பின்பக்கத்தில் சிற்பம் அப்படியே நம்ம உருவத்தோட பெருசாக செஞ்சுக்கிறாங்க. பசு அடுத்தது வரும் பசு கூட பெரிய பசுவாக செதுக்கி காமிச்சிருக்காங்க. கோவர்தனதாரி. அடுத்தது பாருங்க இந்த பசு பால் கறக்கிறாரு. இங்கே கிருஷ்ண வந்து கோவர்தன மலையை தூக்கி நிற்கிறாரு. இந்த யாதவர்களெலாம் மலையிலிருந்து காப்பாற்றுறதுக்காக அது அந்த புராண கதை. அது இங்கே சிற்பமாக காமிச்சிருக்காங்க. ஒரு பசு இங்கே வருது இங்கே ஒரு பெண் பால் மற்றதெல்லாம் ஒரு உரியில் எடுத்துன்னு அப்படி நடக்கிறார். உயிரோட்டமாகவும் இயல்பான வாழ்க்கை நிலையும் இங்கே சித்தரித்து நமக்கு காமிச்சிருக்காங்க. மண்ணில் இருந்தாலும் சுதையில் இருந்தாலும் இன்றைய நாள் இருக்குமா இருக்காது. பாறையில் செதுக்கிறதால இன்றைக்கும் நம்ம மக்கள் மொத்தம் வந்து பார்க்குறோம். இன்னொரு சிறப்பு என்னவென்றால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த கருங்கல் சாத்தனை நீஸ் போன்ற பாறைகளை செதுக்கி குடவரைகளையும் சிற்பங்களையும் நமக்கு அமைத்து தந்து போயிருக்கிறார்கள். ஆந்திராவிலிருந்து வடக்க போனோம்னா அது சாண்ட்ஸ்டோன். நம்ம சாதாரண ஊசி எடுத்து கூட அப்படி கீர்னா போட்டு விடுவோம். அதில் இதில் ஒன்றும் பண்ண முடியாது. உளி எடுத்துன்னு செதுக்கினா தான் அடிக்கடி அந்த உளியை நம்ம உலையில் வச்சு கூர் பண்ணோம். அந்த நிலையில் இந்த சிற்பம்லாம் செதுக்கிறாங்க. எல்லோரும் அஜந்தாலாம் பெரிய பெரிய இந்த ஆள் மாதிரி ரெண்டு ஆள் ஒரு குகையில் போவோம். தசாவதார குகைன்னு ஒன்று இருக்குது ரெண்டு அடுக்கு. இந்த ஆள் மாதிரி ரெண்டு ஆள் உள்ளே போகிற மாதிரி குடைஞ்சிருக்கிறோம். ஏன் அது கல்லுடைய மென்மைத்தன்மை. இங்கே நமக்கு அது மாதிரி செய்ய முடியல. இருந்தும் இது செஞ்சுக்கிறாங்க. திருச்சி கீழ்ப்புடவரை இருக்குது அது கொஞ்சம் டெப்த் இருக்குது. நிறைய சிற்பத்தை செஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் கருவறையெல்லாம் காண்பிச்சு செதுக்கிறாங்க. அடுத்தது இது துர்கை நிற்கிற மாதிரி மாவட்ட வட்டில இங்கே சிங்கம் இங்கே மான் வாகனம்
சிலப்பதிகாரத்தில் பாய்களைப்பாவை அப்படின்னு பட்டவிய கும்ப அழைக்கிறாங்க. அதனால் இந்த அவருடைய வாகனம் கலை. தென்னாத்தோடு மாவட்டத்தில் நிறைய துர்க்கை சிலைக்கு மாடு இருக்கும், சிங்கம் இருக்காது. அது இதோட முற்பட்ட சிற்பமாக இருக்குமா அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு வருது. இப்போ இங்கே ரெண்டு பேரும் மணந்துறாங்க, பெண்கள் நிற்கிறாங்க, அது மாதிரி இங்கே உள்ளவர்கள் மணங்குற மாதிரி சிற்பம் செஞ்சுக்கிறாங்க. கீழே வந்து திருமத்தலை காண்பிக்கப்பட்டு இருக்கு, மகிஷாசுர மர்த்தனி இருக்காரு. அடுத்தது இது வந்து குன்றக்குடி. குன்றக்குடி வரிசையா செஞ்சுக்கிறாங்க ரெண்டு உள்ளவரை கோயில். இது மாசுராமணி ஈஸ்வரர் கருவறையில் லிங்கம் இருக்கு, இங்கே தூண் இருக்கு. இது வந்து இது சரியா தெரியல. இது துர்கை, இங்க நடராஜர் அந்த சிற்பத்து மேல துறைய பூசி மேல வண்ணம் தீட்டி இருக்கிறாங்க, ஒரு அழகு ஏற்படுத்தணுன்றதுக்காக. பிறகு நந்தி, தாய் கல்லிலேயே நந்தி ஏற்படுத்தியிருக்கிறாங்க, செதுக்கியிருக்கிறாங்க. மற்ற ஒரு சில ஊர்களில் தான் அது மாதிரி தாய் கல்லிலேயே நந்தியும் லிங்கமும் செதுக்கிறதுக்கு வழக்கம் இருக்குது. மற்ற இடத்துலாம் லிங்கத்தை கொண்டு போய் தனியாக அங்கே வச்சு வழிபட்டிருக்கிறாங்க. அடுத்து இது பிள்ளையார்பட்டி தேசி விநாயகர். இப்போ முதல்ல சொன்ன இதுதான், இப்போ வந்து 5வது நூற்றாண்டில் இந்த சிற்பம் செதுக்கப்பட்டது என்று ஒரு பெருந்தச்சன் என்பவன் அதை செதுக்கலாம். எக்காட்டூர் பெருந்தச்சன் அவனுடைய கல்வெட்டு அமைந்தது. இந்த கல்வெட்டு அமைதியை கொண்டு இது கிபி 5வது நூற்றாண்டை சேர்ந்த விநாயகர். நரசிம்ம காலத்தில் சாலிக்க நாட்டிலிருந்து கொண்டு வரல, அதுக்கு முன்னே நம்ம ஊரில் இருந்து சிற்பம் அப்படின்னு இப்போ நிரூபிச்சிருக்கிறாங்க. இவருக்கு ரெண்டே கை தான் இருக்கு, 4 கை இல்லை இந்த விநாயகருக்கு. பாண்டிய கல்வெட்டில் தேசி விநாயகர்னு வருது, அதனால இவருக்கு தேசி விநாயகர்னு இப்போ அழைக்கிறாங்க. நான் போன ஒரு தடவை காரைக்குடியில் கருத்தர் தமிழக தொழில் கருத்தர் நடந்தது, அப்போ பார்க்க முடியல. ஏன்னா ஒரே அது வழிபாடு அதிகமாக இருக்குது, கூட்டம் இருக்குது, அது கெட்டு போக முடியாது. படத்தில் தான் நான் பார்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இது கேஆர் சீனிவாசன் கேவி சவுந்தரராஜன் அவருடைய நூலிலிருந்து படம் எடுக்கப்பட்டது. அடுத்தது இது திருமயம். திருமயத்தில் ஊருக்கு நடுவே ஒரு பெரிய பாறையான ஒரு துண்டு இருக்கு, அங்கே ரெண்டு குடவரை கோயில் இருக்கு. திருக்கோவத்திலிருந்து காரைக்குடி வரைக்கும் எடுக்கலாம், அது முத்தரையனுடைய படைப்புகள் என்று கூறுகிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். இங்கே இங்கே தூண், இயற்கையான தூண் செஞ்சுக்கிறாங்க. முன்ன வந்து அந்த மண்டபம், இது நீளமாக ரங்கநாதர் படுத்திருக்கிறாரு. மது கையில பேர் இங்கே இருக்கிறாங்க. சரியான படம் ஃப்ளாஷ் சரியில்லாத சரியாக தெளிவாக வரல. ஆதிசேஷன் அந்த எதிரிகிற மிரட்டார் விஷத்தை கட்டி, அந்த விஷத்தெல்லாம் இங்கே அப்படி நெருப்பு தோற மாதிரி திட்டு திட்டாக காமிச்சிருக்காங்க. அதை அனல் தாங்க முடியாது, அவங்க ரெண்டு பேரும் ஓட்டாங்களாம். பிறகு இங்கே தும்புரு மாணவர்கள் அதெல்லாம் காமிச்சு சூரியன் சந்திரன்லாம் இங்கே செதுக்கியிருக்கிறாங்க. இங்கே பூதேவி இங்கே காமிச்சிருக்காங்க. மார்க்கண்டேயரும் இங்கே செதுக்கப்பட்டிருக்கிறது. இது மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அரங்கநாத சிற்பம். இது பெரிய குடவரை, அரங்கநாதருக்கு ஏற்படுத்தப்பட்ட பெரிய குடவரை. வேற எங்கேயும் இது மாதிரி பெருசாக இல்லை. நாமக்கல்ல இருக்கு, அவ்வளோ பெருசு இல்லை. முன்ன சொன்ன உண்டவள்ளி அதுவும் பெருசு இல்லை. அப்புறம் மகாபலிபுரத்துலேயும் இருக்கு, அதுவும் இவ்வளோ பெரிய இவ்வளோ நீளமான குடவரை ரங்கநாதருக்கு ஏற்படுத்தப்படவில்லை என்று கூறுகிறார்கள். அடுத்தது அந்த ரங்கநாதர் பக்கத்திலேயே சிவனுக்கும் ஒரு குடைவரை இருக்கு. லிங்கம் நந்தி எல்லாம் தாய் பாதையிலேயே ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதில் சிற்பம் அணிகிறதுனால அது படம் எடுக்கலை. இது மட்டும் நான் படம் எடுத்தேன், இன்னும் ரெண்டு மூணு படம் இருக்கு, இது மட்டும் காமிச்சா போதும் அப்படின்னு அதை மட்டும் காமிச்சேன். இது திருச்சிராப்பள்ளி
மலை கீழே இருக்கிற ஒரு குடவர். இது முன்ன சொன்ன மாதிரி தான் இருக்கு. முதல்ல அப்பா மண்டபம், அடுத்தது அந்த மண்டபம், அதுக்கு அடுத்தது கருவறை. கருவறை துர்க்கைக்கு, பிள்ளையாருக்கு, பிறகு முருகனுக்கு, சூரியனுக்கு எல்லாம் கருவறை வரிசையாக சிற்பமாக செஞ்சுருக்காங்க. ரெண்டு நிலையில் இந்த பக்கத்துலையும் இந்த பக்கத்துலேயும் கணித கருவறைங்க செதுக்கி பூனை வச்சு பணிகள்லாம் செதுக்கி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அழகான குடவரை இதை வந்து கலைப்போன் என்ன சொல்கிறேன்னா, பல நிலைகளில் சிற்பம், கட்டடக்கலை, அணிகலன்கள் இவற்றெல்லாம் ஆய்வு செய்தார். இது பல்லவருடைய படைப்பு என்று அவர் முடிவு கூறுகிறார். அதற்கு முன்னர் பாண்டியருடைய கலைப்படைப்பு என்று கூறிக்கொண்டிருந்தார். அடுத்து இது அந்த உச்சி பிள்ளையார் போற வழியில நமக்கு வலது பக்கமா இருக்கிற குடவரை கோயில் கங்காதரர், இது கங்கையை தாமரார், இந்த கங்கை அறிவாளர். இது ஒரு சலையை அப்படி நீட்டி தாமரார், இல்லைன்னா பூமி அதிர்ந்துடும் அப்படின்னா அது தாமரார். கீழே வந்து பக்தர்கள்லாம் வணங்குறாங்க. காலங்கீழ முயலாளர் நடராஜரை கூட்டையும் தட்சிணாமூர்த்தி காலு கீழே இருக்கிற அந்த முயலாளர் இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அழகான சிற்பம். கோழி நின்னோம்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு தோணும் நம்மளுக்கு. அது மாதிரி அழகான சிற்பம் இது மகேந்திரவர்களுடைய படைப்பு. அடுத்து இது திருப்பகம் புதுக்கோட்டையில். இப்போ யாரோட புதுக்கோட்டையுடைய நடுப்பகுதின்னு சொல்லிடலாம். 75 வந்து ஓரமாக இருந்தது. திருக்கோவனத்தை தாண்டி ஒரு வீடு இருக்காரு. திருக்கோவனத்தில் தான் அருங்காட்சியகமே இருக்குது. நான் அங்கே 2 பணியாற்றினேன். அப்போது பார்த்தா ஓரமாக இருந்தது. இப்போ பார்த்தா திருச்சி வரைக்கும் ஊர் வளர்ந்து போச்சு. அந்த அளவுக்கு பெரிய வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. இதுவும் பாருங்க, நல்ல முன்ன 2 உள்ள தூணு, இது அந்த மண்டபம், கருவறை, லிங்கம். இங்கே வந்து கண்டி புத்தல்வரில் இருக்கு. பிறகு வேற சிற்பங்கள்லாம் இங்கே செதுக்கிருக்கிறாங்க. சப்த மாத்திரிக்காவும் இருக்குது. இங்கேயும் கங்காதர சிற்பம் செதுக்கிருக்கிறாங்க. இது வந்து காரைக்குடி வரைக்கும் முத்தரையினுடைய கலைப்படைப்பு என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள். அடுத்து இது சப்த மாத்திரிகா. டார்ச் சரியில்லை, இருக்கிற சின்ன கேமரா, அதனால கருப்பான எண்ணெய் பூசி பூசி கருப்பாக இருக்கிறதால படமும் தெளிவாக வரல. 7 தாய்மார்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இது பாறையிலேயே குடைஞ்சிருக்கிறாங்க. புதுக்கோட்டத்தில் குன்னாண்டார் கோயிலையும் இருக்கு. இதே மாதிரி குடவரை கோயிலில் சப்த மாத்திரிகர் சிலை. அடுத்து இது கங்காதரர். அங்கே வந்து வலது கையில் சடையை தூக்கி கங்கையை தாங்குறாரு. இந்த சிற்பத்தில் இடது கையை தூக்கி கங்கையை தாங்குறாரு இந்த கங்காதரர். இது திருப்ப வர்ணம். அடுத்து இது மகசாசுர பட்டினி குறை மகாபலிபுரம். இது அரங்கநாதர். இந்த பாம்புலாம் மடிச்சு மடிச்சுன்னு இருந்தாலே தெரியுது அரங்கநாதர் பேனல். இது தூணுக்காக இந்த படத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். சிங்கம் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இங்கே 16 பட்டு தூணு, இங்கே தடி, மாலை, மாலாசானம், பலகை, ஓதிகை, புத்திரம், இது மாதிரி. இது கருவறை. கருவறைக்கு 2 பக்கத்துலேயும் துவாரபாலர்கள். இது மாதிரி நல்லா அழகாக செதுக்கியிருக்கிறாங்க. அடுத்து இது குன்றக்குடி. குன்றக்குடியில் லிங்கோத்பவர். நம்ம பொதுவாக சிவன் கோயிலில் பார்த்தோம்னா கோயில் கருவறையுடைய பின்பக்க தேவகோசத்தில் தான் லிங்க உருவாக இருப்பார். அதில் சிவனை காமிப்பாங்க. மேலே வந்து பிரம்மாவும், கீழே வராகாவும் விஷ்ணு காமிப்பாங்க. இங்கே பக்கத்தில் நிற்கிற மாதிரி இந்த லிங்கோத்பவர் சிற்பம். விஷ்ணு, பிரம்மா, சாரி, பிரம்மா, விஷ்ணு,
பேர் காமிச்சுக்கிறாங்க. சிவன ரெண்டு பேருமே வணங்குற தோட்டத்தில் செஞ்சுக்கிறாங்க. மேலே வந்து சுதை பூசிட்டு இருக்காங்க. அதனால இது மாதிரி நமக்கு ரொம்ப கூர்மையான சிற்பம் மாதிரி தெரியுது, விஜயநகர் காலத்து சிற்பம் மாதிரி. அடுத்து இது பிள்ளையார்பட்டி, முன்ன தேசி விநாயகர் பார்த்தோம் அதே ஊர்ல. இது கல்யாண சுந்தரர். இது கல்யாணம் எப்படி எனக்கு கல்யாண சுந்தரன்னு எனக்கு விளங்கல, இது பெண்ணாவும் தெரியல. ஆனா கை கொடுக்குறாரு. ஒருவேளை இவர் விஷ்ணுவா இருக்கலாமா, அவருக்கு ரெண்டு கை தான் இருக்கு, இவருக்கு ரெண்டு கை தான் இருக்கு. அதனால அது மாதிரி செய்யறாங்களா என்னன்னு தெரியல. இவங்க இவங்க இவர் தான் விஷ்ணு, இவர் பிரம்மாவா இருக்கும். அடுத்தது இது பூத வல்லவி. இங்க பூத கணம்லாம் இருக்கிறதுல பூத வல்லவின்னு குடிமையாமலை, குடிமையாமலை ஒரு சிறப்பான ஊர், இசைக்கல்வெட்டு இருக்கிற ஒரு ஊர், புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த குடிமையாமலை. அடுத்தது திருக்கலக்குடி. இப்போ சின்ன குடைவரை கோயில் தான், உள்ள ஆய்ப்பாறையிலேயே லிங்கம், வெளியே நந்தி செஞ்சு இருக்கிறாங்க. பல்லொரு இடத்தெல்லாம் அது மாதிரி இல்லை. நான் லிங்கத்தை ஒன்றுமே வைக்கிற மாதிரி தான் பள்ளம் இருக்கும். ஆனால் பிற்காலத்தில் வச்சதை எட்டுட்டு இருக்கிறாங்க, அது மாதிரி இல்லை. அடுத்தது இது திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் நடராஜ சதுரமா சதுர இருக்கு. இங்கே பார்வையிலே அந்த நடனத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நந்தி பக்கத்தில் இருந்து பணமலையோட ஓவியமாக இருக்கும். பார்வதி அந்த ஓவியத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்கும். நடராஜர் அங்கே நடனம் ஆடுறாரு, அதை பார்த்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இது அரிட்டாப்பட்டி. அரிட்டாப்பட்டியில் இப்போ வந்து சின்ன குடைவரை தான், அதில் லவ்லீசர், பிள்ளையார், இங்கே லிங்கம், அது வெளிச்சத்தில் தெரியல. இது மாதிரி எளிமையான குடைவரை செஞ்சுக்கிட்டுருக்காங்க. இது மாதிரி நிறைய எளிமையான குடைவரையெல்லாம் இருக்குது. முன்னே காமிச்ச மாதிரி மாவூர், அப்புறம் தென்மாவளங்கை, பிறகு இவங்க ஊர்லேயே ஒரு திருமலையிலேயே ஒரு குடைவரை இருக்குது சின்னது, அது சமண குடைவரை. அது உள்ளே போக முடியாது, அதில் ரெண்டு சிலை செஞ்சுக்கிருக்கிறாங்க. அதை வந்து யாரும் எழுதலை. இப்போ இவர் எழுதுவார்னு நினைக்கிறேன், நண்பர் பூங்குன்றர். அடுத்து இது ஆனமலை. ஆனமலை மலை மேலே வந்து சமணருடைய சிற்பம் கல்வெட்டுலாம் இருக்குது. இது மலை அடியில் இந்த குடைவரையை செதுக்கியிருக்கிறாங்க நரசிம்மர்கள். நல்ல அழகான குடைவரை. இந்த ரெண்டு பக்கத்துலேயும் சிற்பம்லாம் காட்டியிருக்கிறாங்க. இதில் நமக்கு பார்க்க வாய்ப்பு இல்லாத போச்சு. அடுத்தது திருமலை, ராமநாதபுரம் மாவட்டம் திருமலையில் கார்த்திகேயன் உருவம். அழகான சிற்பம், சின்ன அளவில் இருந்தாலும் அழகாக இருக்கு. அவருடைய கொடி, அவருடைய பணி, பக்தர்கள் ரெண்டு பார்த்து நிற்கிறாங்க. சின்ன மகுடம், காலோட அந்த அணிகலன்கள்லாம் அழகாக இருக்குது. கடித்த ஆடைகள், இந்த பூனூர் வந்து வலது கை மேலே போகுது. வளர் காலத்துல எல்லாம் வலது கை நீவிதமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வலது கை மேலே போவோம். அடுத்து சித்தன்ன வாசல். எல்லாம் பார்க்கலாம், கேள்விப்படவே இருக்க மாட்டோம். சித்தன்ன வாசல் முக்கியமான ஒரு சமண கோயில். இங்கே உள்ள வந்து சமணனுடைய ஓவியம்,
அரசன் அரசி தேத்தி இருக்கிறார்கள். இங்கே முன்பக்கத்தில் அந்த மண்டபம் கருவறை அதெல்லாம் இது இது காலத்தில் கட்டியிருக்கிறாங்க மண்டபம். இது தனியாக தேர்வு பழகலாம் வச்சு வச்சு. அடுத்து இது நாமக்கல். நாமக்கல்ல ரெண்டு புடவர்கள் இருக்கின்றன. ஒன்று அதியேந்திர விஷ்ணு கிரகம், இன்னொன்று நரசிம்மர் புடவரை. இந்த ரெண்டு புடவரையும் மிகவும் சிறப்பான புடவரைகள். அர்த்த மண்டபத்துடைய எதிர் இதுதான் கருவறை. அர்த்த மண்டபம் இது, அது எதிர் எது புறத்துல சிற்பம்லாம் செதுக்கி பக்தர்களுக்கு வியப்பை கூட்டியிருக்கிறார்கள். அழகான சிற்பங்கள், கை காலெல்லாம் அப்படியே நேர்த்தியா மென்மையா செதுக்கி காட்டியிருக்கிறார்கள். இங்க ரங்கநாதர் படுத்து நிற்கிறாரு. மற்ற சிற்பம்லாம் தெளிவா தெரியல. இங்க பாருங்க இந்த கீழே சதுரம் பட்டு மேல தரங்க பகுதியில் ஒரு கட்டு காமிச்சிருக்காங்க. இங்க தாமரை பதக்கம் செதுக்கப்பட்டிருக்கிறது. அதான் நரசிம்ம குகையில வந்து நரசிம்மம் வந்து இரண்டினர் வதம் செய்யற காட்சியை அழகா செய்திருக்காங்க. நரசிம்மருக்கு எட்டு கைகள் காட்டியிருக்கிறாரு. ஒவ்வொரு கையிலையும் ஒரு வகையான படை இருக்கிறது. சங்கு சக்கரம் சங்கு வில்லு கத்தி ரெண்டு ரெண்டு கை உடலை பிடிச்சிச்சு போய்த்த ரெண்டு கையை கிழிக்குது. அப்படியே தூங்கி இருக்கிறான். அவன் கேடயத்தையும் கைய கத்தியும் தன்னுடைய கையில கீழே தொங்க விட்டுட்டான். ஏன்னா வயிறு போன பிறகு அவன் உயிர் இருக்காரு. அதனால தெரியும் இருக்கிறான். அது மாதிரி அழகா செய்கிறான். இந்த கை காலெல்லாம் பல்லவர் சிற்பத்தோடு இது கொஞ்சம் மென்மையாக காமிச்சிடும். அது கொஞ்சம் தடிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு. இது திரட்சியாகவும் மென்மையாகவும் இருக்குது. இந்த வாகு வளையம் வளைய கையில் வளையங்கள்லாம் அழகாக செஞ்சுக்கிறாங்க. இது கூணூல் அப்படியே போகுது. அடுத்து இது வந்து சங்கரர் நாராயணர் ஹரிஹரர் இது குண்டுக்குடி குடைவரையிலையும் சங்கர நாராயண சிற்பம் இருக்குது. இந்த பக்கம் சிவனும் இந்த பக்கம் விஷ்ணுவும். இங்கே வந்து மானு இங்கே சங்கு இங்கே பாம்பு கையில் வச்சுக்கிறாரு. இவர் கட்டி விளம்பரமாக இடது கையை இடுப்பில் காமிச்சுட்டு இருக்கிறாரு. இது நீவிதமாக இந்த பூணூல் வலது கையில் போகுது. இது அவருடைய பக்தர்கள் ஒரு பெண்ணு நிற்கிறார், இந்தாண்ட ஒரு ஆண் நிற்கிறாங்க, மேலே வந்து கந்தர்வர்கள் வணங்குகிறார்கள். அது மாதிரி அழகாக சிற்பங்களை செஞ்சுருக்கிறாங்க. அடுத்து இது நரசிம்மர்கோவிலே பூவராகம். பூமி கடலில் போயிட்டு ஒரு அரக்க எடுத்து போயிட்டு மறைச்சதா வராகமாக உருவெடுத்து விஷ்ணு அதை முக்கியம் வராது. இங்கே பக்தர்கள்லாம் வணங்குறாங்க. கீழே வந்து ஆதிசேஷன் வணங்குறான். இங்கே வேற ஒரு ஒரு பக்தர் வணங்குறாரு. இந்த மாதிரி அழகாக இடத்தெல்லாம் வீணாக்காத செதுக்கி வச்சுக்கிறாங்க. அந்த அர்த்த மண்டபத்திலேயே வடக்கு பகுதியிலையும் தெற்கு பகுதியிலையும் கிழக்கையும் மேற்கையும் அது ரெண்டு திசையில் மாறிவிட்டு இருக்குது. அந்த குடைவரைகள்லாம் ஒன்று கிழக்கு ஒன்று வடக்கை அப்படி செதுக்கியிருக்கிறாங்க. அடுத்தது இது வைகுந்த பெருமாள் நரசிம்மர்கோவில். இதுதான் கருவறையில் இருக்கிற சிலை. தாம்பனை மேலே அப்படி உட்காந்துக்கிறாரு. ஆதிசேஷன் அவரு குடை செய்கிறாரு. இங்கே நரசிம்மர் வணங்குற மாதிரி மார்கண்டைய மற்றவங்கள்லாம் கேட்குறாங்க. சூரிய சந்திரன் அது. இது வாமனர் மகாபலி. வாமனர் உருவத்தில் வந்து மகாபலி அரசர்கிட்ட காண வைக்கிறார். எனக்கு மூன்று அடி நிலம் கொடுத்தா போதும் அப்படின்னு. சரி அதுக்கு என்ன கொடுத்துறாரு, மூணு அடி தானே அப்படின்னு அது தார பார்த்து கொடுக்குறாரு.
தண்ணி அவர் வாகன கையில் சாரை பார்த்து தண்ணி சாணம் விடும்போது அப்படிதான் சாரை பார்த்து போயிருக்கு. இவர் புள்ள வடிவத்தில் இருக்கிறாரு விஷ்ணு. குடை இது அவருடைய குடை. இவர் நெடுமையாக செதுக்கப்பட்டிருக்கு பெரிய அரசன் பத்தால அவனை உயரமாக்கி இருக்காங்க. பிறகு அவர் பெரிய உருவம் எடுத்து நிலத்தை அளக்க முடியாத நிலமே அளவுக்கு வராத போயிடுச்சு. அவருடைய மாபலி தலையில வச்சு அழிச்சு விட்டுருக்காரு பூமியில. அடுத்தது அதாவது திருவிக்கிரமன் அப்படி அளக்கிறார் உலகத்தை. இது மாதிரி காட்சிப்பட்டிருக்காம எல்லாம் பரிவாரம் பண்ண இந்த இடத்துல குதிரை சிற்பம் கொண்டு செய்திருக்கிறாங்க. இது வந்து பேச்சுப்பாறை குடைவரை. பேச்சுப்பாறை கன்னியாகுமரி மாவட்டம் அங்கே இருக்குது. பிறகு நிறைய குடைவரைகள்லாம் சின்ன சின்ன குடைவரைகள்லாம் நிறைய குடிப்பட்டிருக்கின்றன. அவற்றை மட்டும் நான் இங்க சொல்லுவேன். முன்ன பார்த்தோம் ஆவு செஞ்சி பக்கத்தோட சிங்கவாகனம், அந்தவாசி பக்கத்துல திரை கோயில், திருக்கோயிலூருக்கு அடுத்த கரையில் இருக்கிற அரகண்டனூர், திருப்பஞ்சிலி மன்னச்சன் பக்கத்துல திருப்பஞ்சிலி கோயில் மூணாவது பிரகாரத்திலேயே சின்ன காலத்துல செஞ்சுக்கலாம். அது கீழே இறங்கிதான் போய் பார்க்கணும். அது மாதிரி அது செஞ்சுக்கிறாங்க. திருவள்ளரை ரெண்டு இருக்கு திருச்சி மாவட்டத்தில். இப்போது அது துறையூர் மாவட்டத்தில் இருக்குதா என்னன்னு தெரியல. அங்கே பிறகு தாந்தோந்தி மலை கரூர் வந்து திண்டுக்கல் போகிறவர்கள் தாந்தோந்தி. இந்த மாதிரி குற்றாலத்தில் ஒரு குடைவரை இருக்குது. மகிபாலன் பட்டியில் ஒரு குடைவரை இருக்குது. திருச்செந்தூரில் ரெண்டு குடைவரை இருக்கின்றன. மணப்பாடு அங்கே ஒரு குடைவர். பூதப்பாண்டி பூதப்பாண்டி கன்னியாகுமரி மாவட்டம் நினைக்கிறேன் அங்கே ஒரு குடைவர். இது மாதிரி பல குடைவரைகள் நமக்கு தெரியாமல் இருக்கின்றன. கழுகுமலை, கழுகுமலை அப்படியே செதுக்கி இருப்பாங்க மேலேருந்து. அதை காண்பிக்கணும்னு நினச்சேன். அது வந்து ஒருதறி ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட கோயில் அப்படின்னு அதை நான் விட்டுட்டேன். இப்போ பஞ்சபாண்டவர் கோயில் மாவட்ட எல்லாம் ஒரே பாறையில் அஞ்சு சிலை, அதுக்குள்ளேயே யானை சிங்கம் நந்தி வாகனம்லாம் தனித்தனியாக செதுக்கிருக்கிறாங்க. அதெல்லாம் குடைவரையில் வரல அப்படின்ற அவர் என்ன சில அதெல்லாம் இங்கே பேசலை. உண்மையிலே கழுமலை பார்க்க வேண்டியது. பாறை வந்து மகாபலிபுரம் பாறை மாதிரி உறுதியான பாறையில் அப்படி வீரர் போயிருக்கு. சிற்பங்கள்லாம் அருமையான நுட்பமான சிற்பம் அப்படியே அங்கேயே பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்கும். ஆனால் அதில் ஒரு தாமி வேணும் இருந்தால் அது அந்த சேக்கில் அதிகமாக போயின்னே இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில். இது மாதிரி நிறைய சிதறம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. சமண குடைவரை நிறைய இன்னும் அங்கங்கே இருக்குது. அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் இந்த கட்டுரை இந்த சொற்பொழியே ஒரு சின்ன நூலாக சுருக்கமாக ஒரு பாடநூலுக்கு ஒரு நோட்ஸ் பண்ணாதாங்க இல்லையா. அது மாதிரி ஒரு சின்ன கையெழுத்து மாதிரி சுருக்கமான ஒரே புத்தகத்தில் எல்லாத்தையும் கொண்டு வர மாதிரி செய்யலாங்கிறதோ நான் நினைக்கிறேன். இது உண்மையிலேயே சரியான ஆய்வு தான். இதில் இவ்வளோ புத்தகம் பார்க்குறோம், இவ்வளோ செய்கிறோம், அதெல்லாம் பார்த்து செய்கிறது அது வீணாகல. அப்போ எண்ணத்தில் இருக்கிறது செய்யணும்னு நினைக்கிறேன். ஆகலாம் பிறகு நீங்களாம் இது வரைக்கும் பொறுமையாக எழுதிய சாதாரண ஒரு சொற்பொழியை அமைதியாக கேட்டுன்னு இருந்தீங்க. எல்லா அறிஞர் பெருமக்களும் பெரியவர்களும் இங்கே குடிந்திருக்கிறார்கள். எனக்கு மிகவும் பெருமை அளிக்கிறது. நானும் அருங்காட்சியங்களின் கடவுள் திருச்சி வேணும். ஒவ்வொரு மாதமும் ஒரு சொற்பொழிவு, சொற்பொழிவோட ஒரு கண்காட்சி. இப்படி நான்
நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆனால் அப்பொழுதெல்லாம் இவ்வாறு பேசியதில்லை. நான் தான் வரவு முறையோ உங்களுடைய தான் பேசுகிற மொழியோ நானே இந்த இவ்வளோ நேரம் பேசியதில்லை. ஆகவே இந்த சொற்பொழிவுக்கு அனைவரும் ஆதரவு கொடுத்து கேட்டதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வானராயர் அறக்கட்டளைக்கும் நான் மிகவும் நன்றி கடந்து கொண்டிருக்கிறேன். ஏனெனில் ஒன்றை மண்டலத்திலிருந்து கொங்கு மண்டலத்திற்கு என்னை அழைத்து முனைவர் ஜெயகிருஷ்ணன் அவர்கள் பேச கூறியிருக்கிறார்கள். ஒரு என்னுடைய சிறு கதை மட்டும் சொல்லி முடிகிறேன். இந்த மண்டலம் தாய் வந்திருக்காங்க, போகிறோம் கடல் கடந்தெல்லாம் போகிறோம். நான் எலிமெண்டரி ஸ்கூல்ல படிக்கும் போது எங்கள் அப்பா விவசாயி தேவையான அவருக்கு தெரியும். அவன் மூணு மூணு நடுவு இருக்குது சந்தை, மாட்டு சந்தை அப்பெல்லாம் இங்கே இல்லை. மாடு வாங்கி வரத்துக்கு போயிருக்கிறார். எங்கள் பக்கத்து தெருவில் ஒரு கணக்குள்ள கருணிகள் அவரு ஜோஷி பாப்பார். எனக்கு பாட்டி வீடு எதிர்வீடு, நாம் போய் விளையாடி இருக்கும்போது என் பாட்டி என் அம்மாவை சேர்த்து மாடு நல்லா வாங்கி வர்றாரு, நல்லா வாங்கி வர்றாரு. சரி இந்த பையனை பற்றி சொல்லு அப்படின்னு, இந்த பையன் வெளிநாட்டுக்கெல்லாம் போவான். நான் அப்போ கிண்டல் அடித்தேன், என்னப்பா என்ன வெளிநாட்டுனா நான் எங்கே போவேன். இல்லை தம்பி அவர் சமாளித்தார், சாவக்குண்டி எங்களுக்கு ஒரு தூரத்தில் இருக்குது, அதோட வெளிநாட்டம் அப்படின்ட்டு. அது மாதிரி தொண்டை மண்டலத்திலிருந்து கொங்கு மண்டலம் வந்து வெளிநாடு தான் வந்து பேசத்துக்கு எனக்கு வாய்ப்பு ஏற்பட்டு அந்த வானராயர் அறக்கட்டளைக்கு மீண்டும் நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன். அதே போல லண்டனுக்கு போனது கூட என்னுடைய ரூம்மேட்டு கொஞ்ச நாள் லாக்கெட்டு தூக்கம் வரல, அப்போது அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். மூணு மாதம் போயிருந்தேன்னு சொன்னோம் பாருங்க, நல்லா இருந்தாங்க. அப்போ போயிட்டு விக்டோரி ஆல்பர்ட் மியூசியத்தில் மூணு மாதம் தங்கி இங்கிலாந்தில் இருக்கிற தமிழ்நாட்டு சிற்பங்கள் உலக சிற்பங்கள் கண் சிற்பங்கள்லாம் பற்றி ஒரு சர்வே பண்ணி அவங்க சப்மிட் பண்ணியிருக்கேன். அது அப்போது அவர் சொன்னார் என் ரூம் மேட்டு கடலூரில் என்ன ஜாதகத்தில், எனக்கு ஜாதகம் பற்றி நம்பிக்கை இல்லை, ஜாதகத்தில் என்ன இருக்குது வெளிநாட்டு மாமா அப்போ சொன்னால் ஞாபகம் இப்போ தான் வருது அப்படின்னா. அது மாதிரி போயிட்டு வந்தேன் ரெண்டு முறை வெளிநாட்டிலே போயிட்டு வெளிநாட்டில் மூணு மாதம் ரெண்டில் இருந்தேன், ஜெர்மனியில் ஒன்றரை மாதம் இருந்தேன், ஜெர்மனியில் இருந்து ரோமுக்கு மூணு நாள் போனேன், அதுக்கு முன்னே பாரிஸ்க்கு ரெண்டு நாள் போனேன், இப்போ மூணு நாள் போனேன், பெர்லின் போனேன், வியன்னாவுக்கு போனேன், இதெல்லாம் போய் சொல்லிட்டு வந்தேன். தற்பொழுது சிறப்பு அழைப்பாளர் அவர்களுக்கு சிறப்பு செய்தல் சிறப்பு செய்வதற்கு வரலாற்று தொடங்கி பெரும் பேராசிரியர் சுப்ரமணியா அவர்களை அன்பர் அமைதியாக என்னுடைய சொற்பொழி கேட்டிருந்த பேராசிரியர் தந்தை அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் முனைவர் ஜெகதீசன் அவர்கள் தெரிவித்தார்கள் என்னை முதலில் அழைத்த போது ஐயா கூட வந்து ஊரில் இருந்தால் தான் கலந்துவாருங்க, அதே மாதிரி வந்து கலந்துகிறாரு. எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. நன்றி. தற்பொழுது கேள்வி நேரம். முதல் குடைவரை கோயில் வந்து கிபி ஐந்தாம் நூற்றாண்டு பிள்ளையார்பட்டி கோயில் சொன்னாங்க. அதே மாதிரி கடைசியாக அடையாளம் கொடுத்தப்பட்ட குடைவரை கோயில் எதுவாக தமிழ்நாடு கடைசியாக அடையாளப்படுத்தப்பட்ட கோயில் திருமலையம். அவங்க ஊரில் இருக்கு, ஆனால் யாரும் அதை வந்து செய்யல. அந்த கோயில் வந்து கல்வெட்டுப்படி குந்தவி பலாந்தர் காலத்திலிருந்து தான் அங்கே கல்வெட்டு இருக்குது. அது பத்தாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டு கூட தெரிவிக்கிறோம். பாகுபலி சிற்பம் நல்லா அழகான சிற்பம்,
முதல் படம் காமி அஜீவ் வனவராயர் அது மியூசியம் அசோசியேஷன் செமினாருக்காக ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு பாட்டு ஆரம்பிச்சிருந்தேன். அப்போ அவங்க மாநிலத்துடைய பார்லமெண்ட்ல சிறப்பு கண்காட்சியாக புகைப்படம் வச்சுருந்தாங்க. அது எடுத்த படம் அது இப்போ பயன்படுது. ஓம் கண்ட்ரோல் பண்ணி ஓம் போடுங்க. முதல் படம் குடவரை கோயில் கல்வெட்டிலே மாமுண்டு கல்வெட்டில மண்டபம் தான் சொல்றான். மண்டபப்பட்டி குடவரைய அந்த மண்டபம் செதுக்கிற பிறகுதான் அங்க ஊர் ஏற்பட்டு மண்டபப்பட்டுன்னு ஏற்பட்டு நான் நினைக்கிறேன். மண்டகம் என்றால் மண்டபம். அது ஒரு தனி இடத்துல மக்கள் வாழ் இல்லாத இடத்துல அது செதுக்கிறார் மகேந்திரவர்மன். பிறகு அவங்க குடி பெயர்ந்திருக்கிறாங்க. குடி ஏற்பட்டதால அந்த ஊருக்கு மண்டகப்பட்டு அப்படின்னு வந்தது. ஏன்னா சீனிவாசன் என்ன சொல்றாரு மண்டகம் அப்படின்னு கல்வெட்டுலேயே வருதான். மண்டபம் பண்ணா மக்களுக்கு மண்டபம். ஆனா கல்வெட்டுலயே மண்டபம் வருது. மாமுண்டு கல்வெட்டு தூசி மாமுண்டு செய்யாதார்கள். அப்போ இந்த மண்டகப்பட்டு என்ற ஊரு முதலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மண்டலம் உடைஞ்ச பிறகு ஏற்பட்ட ஊர் தர அது மண்டகப்பட்டு அப்படின்னு ஏற்பட்டிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அடுத்து தெய்வ வழிபாடு தான் எப்படி இருக்கு குடைவரை கோயில் தான் தெய்வ வழிபாடு நம்ம எப்படி இருந்திருக்கும் இல்ல தெய்வ வழிபாடு நல்லா இருந்திருக்கும். சிலப்பதிகாரம் மணிமேகலாம் நல்லா சொல்றது அது ஏற்கனவே இருக்கு. கோயில் இந்த குடைவரை கோயில் படிவரை சொல்ற மாதிரி இந்த மாநில காலமாக அப்படி ஒருத்தர் மீனாட்சி அம்மன் கோயில அங்க ஆய்வு எடுத்துட்டு அவர் ஒரு காலத்தை ஒரு கட்டம் சொன்னார். நம்ம கருத்தர ஆறு மகாணங்கள்ல தலா வெளிச்சத்துக்கு தலா வெளிச்சத்துல அங்க கூறுவாங்க அந்த கோயிலுக்கு எப்போ முடியாது. அப்ப அந்த கூலி அந்த சம்பாதிச்சும் நிறை துறை அப்புறம் ஒரு அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த கல்லு வச்சு கூட்டிருந்தாங்க பிரதிபத்தை வச்சு அதுக்கு திருப்பான அது நடுகளுக்கு ஒப்பிட்ட அந்த ஒன்று சொல்லிட்டு அது வேண்டாம்னு சொல்லி அந்த சின்ன அங்க குடாயிருக்கான் வந்து வந்தாங்க. இது சின்ன இந்த கோபுர கோயில்ல இருக்கிற காரணங்கள் இந்த குடவரத்துக்கு அபிஷேக ஆராயங்கள்லாம் பண்ண முடியாது. அதனால இந்த மன்னர் காலத்துக்கு சின்னாலாம் கோயில் கோபுரம் வளர்க்கிறாங்க. இந்த கோபுரம் கட்டுறது கூட மன்னருடைய போட்டி போட்டு அவருடைய கோபுரத்தினுடைய கோபுரம் அதிகமாக இருக்கு. இப்படியெல்லாம் ஒரு வந்து நாடியோட பயிர் வந்த பிறகு இதெல்லாம் வந்துருக்காங்க. இது உண்மையாக பையன் தெரியல சொன்ன கருத்து உங்களுக்கு பகிர்ந்துக்கணும். முதல்ல இயற்கை வழிபாடு தான் இயற்கை வழிபாடு. ஆமாம் சிதம்பரத்தில் திருவை செய்தி இருந்ததுனால திருவை அது விருட்சம் மதுரை கடம்போகம் கடம்போகம் மாமரம் இருக்குது. அந்த சோலையில தான் சாமி கொண்டு இருப்பாங்க. அதை எடுத்து வணங்குவாங்க. வேப்பமாக இன்றைக்கும் வணங்குறாங்க. அது மருத்துவ குணம் உடையது. மருத்துவ குணம் உடையதுனால அது நமக்கு நல்லது தருதுன்னு
அதை பொட்டி வச்சு பூ வச்சு நீங்க வணங்குறாங்க. அது மாதிரி வணங்கிட்ட பிறகு மரவாட்டோட அது வெட்டுனாலே நான் சாமி அதை கட்ட மாட்டேன்னு அதுக்காக போயிடலாம். அது ஒரு கதை இருக்கு. என்ன பிறகு ஆசை மரம் வணங்குறாங்க. பிறகு வடநாட்டுனா ஒரு குறிப்பிட்ட நாள் ஆகஸ்ட் இதோ செப்டம்பர்லயோ ஆலமரத்தை சுத்தி மூணு சுத்தி வழிபடுறாங்க. நானே பூனாவை போயிருந்தேன் ரெண்டு ஆண்டு முன்னே. ரோட்டில் இருந்த ஆலமரத்தை பெண்கள்லாம் வந்து மூளை சுத்திட்டு அது வழிபடுறாங்க. வேலூர்லயே கோர்த்திட்டு இருந்தாலும் ஆலமரம் இருக்கு. அது போல ஒரு ரெண்டு பெண்ணு வந்து அது வடநாட்டு பெண்ணு தான் மார்வாடி மூளை சுத்தி அது வழிபட்டு போறாங்க. என்னன்னு பக்கத்தில் கடலாக இருக்காங்க அது என்ன தெரியல சேர்த்து போறாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை இருக்குது. நமக்கு நன்மை கிடைக்கும் நல்லா இருக்கும் குடும்பத்தோட அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக அவர்கள் மர வழிபாடு செய்து வருகிறார்கள். வணக்கம் சார். பிள்ளையார் பெட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. குடையரசு கோவில் ரெண்டாம் நூற்றாண்டுங்கிறாங்க. அதுக்கு முன்னதாக சமணம் பண்ணி இருந்ததா அல்லது இந்து கோயிலாவே பாரம்பரியம் வந்துட்டு இருந்ததா? அது பல கதைகள் ஒவ்வொன்று ஒவ்வொன்று சொல்றாங்க. அங்க இருக்கிற விநாயகர்களே விநாயகர் ஒரு சமண இதுதான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு பத்திரிக்கை ஒவ்வொரு மாதிரியா இருக்குங்க. அது ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. அது கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. சமணரும் விநாயகரும் பௌத்தரும் விநாயகர் வணங்குறாங்க. ரெண்டு மரத்திலே இந்திர நெல்லாம் எல்லாம் இருக்கிறாங்க. ஆகவே ஒருத்தர் ஒருத்தர் எல்லாம் ஒரே ஊர்ல இருக்கிறோம். இப்போ அவர் வணங்கிட்டு நம்ம நம்ம தான் சர்ச்சு போகலான்னு போறோம், மசூதிக்கு போகலான்னு போறோம். அது மாதிரி ஒரு பத்து பிடிப்பு அதான் வேற ஒன்றும் ஐயா. வல்லவர் காலத்துல வந்து குடைவரை கோயில் அதிகமா இருக்கிற இடங்கள்ல கிரந்த எழுத்து அதிகமா பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறது தெரியுது. அதை பத்தி கிரந்த எழுத்து தான் நிறைய பயன்படுத்தி இருக்காங்க. ஏன்னா பல்லவர் மன்னர் தான் வடவர்களை இங்க அனுமதிக்கிறாங்க. முதல்ல அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க மொழியை இங்க நிலைநாட்டணும், அவங்க பண்பாட்டை நிலைநாட்டணும். அதுக்காக கிரந்தத்தை ஒன்னா வடமொழி கொண்டாடுறான். அவங்களுக்கு எழுத்து வேற இல்லை. எந்த எழுத்துல எழுத்து புதுசாக பல்லவ கிரந்தம்னு ஒன்று கண்டுபிடிச்சி அது மூலமாக எழுதுகிறான். அதுதான் மகாபுரம் காஞ்சிபுரம் கோயில் மண் எழுதுனா பல்லவ கிரந்தம் அழகான ஓவிய வடிவில் கூட செய்திருப்பாங்க. அது சிவராமூர்த்தி அவருடைய நூலில் கூட காமிச்சிருக்கிறாரு. சொல்லுங்க. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல வந்து கந்தகார் மலைக்கு நிறைய குடைவரை கோயில் இருக்குது. அது நம்ம நாட்டு மன்றங்கள்ல போய் தங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. இந்த தீவிரவாதிகளை பாங்கதான் தஞ்சம் முடிஞ்சிருக்காங்க ஒரு தகவல் இருக்குது. அது உண்மையில் ஆப்கானிஸ்தான் பாமியான் புத்த குடைவரை ரெண்டு ஆயிடுச்சாங்க பத்து வருஷம் முன்னே. அது என்ன பண்ண முடியும், அது அவங்களுக்கு பிடிக்கல. அருங்காட்சியகத்துல நான் பணியாற்றும் போது இஸ்லாமிய மாணவர்கள்லாம் உருவானது பட்டு உள்ள என்னடா சாப்பிட்டான்னு விஷ்ணு சிவன் முருகன் சாப்பிட்டோம். அவன் ஏதோ ஒரு வேடிக்கை பார்க்கறதா வரான். அவங்க என் எதிர்வீடு என்னை சுத்தி நான் இருக்கிற இடத்துல எல்லாம் இஸ்லாமிய தான். என் சொந்த யாரு நண்பர்களா வந்தா என்ன உன்னை சுத்தி எல்லாம் இஸ்லாமிய தான் இருக்கிறாங்க அப்படின்னு எதிர்க்கிறத ஒன்றாலே சாப்பிட்டான்றாரு. ஆனா இந்துக்களுக்கு இல்லாத அந்த பேய் பிசாசு சூன்யம் அதெல்லாம் அவங்களுக்கு அதிகமா இருக்கு. நான் எது நம்பறது, நான் இருட்டோடு போயிருக்கோம். சுடுகாட்டில் சின்ன வயசுல படுத்திருக்கிறேன். இங்கே அவங்க எதிர்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன். இல்ல மனம்தான் காரணம். எதுக்கு டெம்பிள் அமைக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இன்னொரு கேள்வி என்னன்னா,
அசோகர் வந்துட்டு புத்திசத்தை ரொம்ப தீவிரமா பரப்பினது. அவரோட ஸ்டேட் ஃபுல்லா ஒரு காமன் ரிலீஜியனா புத்திசத்தை ப்ரொபோஸ் பண்ணாரு. எப்படி அவரோட பேரன் வந்து ஆஜீவரத் கான்செப்டுக்கு ஆட்பட்டாரு? அவரு அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை இருக்கார, இது மனு மாறி இருக்கலாம் என்ன அது. அப்போ அத்தியஸ்து இருக்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. நம்ம ஊர் பக்கத்தில் இருவர்கள் பெரியார் இருந்தார், அவர் இறை வழிபாடு சொன்னார். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம். ஆனால் சமணர்கள் வந்து உருவ வழிபாடு அதிகமாக இல்லாதவங்க தான். அவங்கள கூட நான் ரெண்டாண்டு அகிம்சை பயணம் தொண்டை மண்டலத்தில் போயிருக்கேன். அவங்க போவாங்க அரிசி ஏதோ பச்சை அரிசி வச்சு மணப்பாங்க அவ்வளோதான். அது நம்ம சிலன் பொருள் அவங்க பெம்மன் சொல்றாங்க. சிலைகள்லாம் மாலவீரர் வாசநாதர் முந்தநாதர் இவ்வளோ நன்றி. இவ்வளவு நேரம் நம்மிடையே தமிழகத்தில் உள்ள குடவரை கோயில்கள் எல்லாத்தையும் நம் கண்முன்னு காட்டி அதை பற்றி ஒரு விளக்கத்தை வடாந்தனுடைய தமிழ் சொல்லி நம்மளிடம் பகிர்ந்து கொண்டால் நமக்கு எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு தமிழை கேட்டது மாதிரி ஒரு அனுபவம். ஏனென்றால் நம்ம கொங்கு நாட்டில் கொங்கு தமிழை கேட்டுட்டு திடீர்னு ஒரு பேசுகிற பார்த்தா எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான தற்காக தெரிஞ்சிருக்கும். அது ரொம்ப அருமையான ஒரு ரீஜன் இது சொல்கிறேன். அது பண்டாரம் அருமையாக இருந்தது கேட்டு அந்த அளவிற்கு நமக்கு நம்முடைய கருத்துக்களை அவருடைய கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்கு உங்களுக்கு சார்பாகவும் வானவராயர் கோபேசன் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை அவரிடம் நான் சொல்வதற்கு ரொம்ப கஷ்டத்துக்கு இடையில காலையில் பிறப்பிட்டு நீ திரும்ப நைட்டு போகணும் என பணி நிறைவு பெற்று முடியாத காலத்தில் உடம்பு நம்மிடம் வந்து முகம் சுழிக்காமல் நம்மிடம் ஒரு கருத்துக்களை பரிமாறி கொள்ள வேண்டும் என்பதற்கு மீண்டும் ஒரு முறை அவருக்கு இளவரசர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.